டெஸ்ட் த்ரீக்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். 101வது கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கான்ட்ரிபியூஷன். இந்திய மாநிலங்களுக்கு இடையில் தமிழ்நாடு வகிக்கும் விகிதத்தை கொண்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் தொகையில் நம்ம எவ்வளோ இருக்கோன்னு பார்த்தோம்னா 6% கொண்டுருவோம், ஓகேங்களா. அடுத்தது நீர்வளத்தில் 2.5% இருக்கு, நிலப்பரப்பில் 4%, சரிங்களா. இதை ஆர்டர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2, 3, 1 இதுக்கான ஆன்சர் டி, சரிங்களா. 2வது கொஸ்டின் பார்த்துடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் மேக்னசைட்ஸ், சேலம், சேலத்தில் தான் மேக்னசைட்ஸ் அதாவது கிடைக்கும், சரிங்களா. ஓகே, அடுத்தது பாக்சைட், பாக்சைட் ஏற்காடு, ஏற்காடில் தான் அதுக்கான தாதுக்கெல்லாம் நிறைய கிடைக்குது, சரிங்களா. இரும்புத்தாது கஞ்சமலை, மாலிப்டினம் கரடி கூட்டம். மாலிப்டினங்கிற பொருள் வந்து மதுரை மாவட்டம் கரடி குப்பத்தில் தான் நிறைய கிடைக்கிறதாக, ஸ்பெசிஃபிக்காக அங்கே மட்டும்தான் நிறைய கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போது ஆப்ஷன் பி, சரி ஆப்ஷன் ஏ, 1342. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் ஹவ் பாப்புலேஷன் லெஸ் தென் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை குறையாக உள்ள நாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, இலங்கை. ஆக்சுவலாக இது எல்லா நாடுகளுமே நம்ம இந்தியாவை விட, சாரி தமிழகத்தை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் தான், இல்லை. இப்போ இங்கிலாந்தோட மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6.2, பிரான்ஸ் பார்த்தோம்னா 6.5 crore, இத்தாலி, இத்தாலி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5.9 crore, இலங்கை 2.1 crore. இப்போ என்ன, இதில் உள்ள அனைத்து நாடுகளை விடவும் தமிழ்நாடு மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்கு, சரி ஓகேவா. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 11th இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அமௌங் த இந்தியன் ஸ்டேட்ஸ், இந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை இடத்தில் தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11வது இடமா இருக்குங்க, 12th place இருக்கோம் நம்ம, சரிங்களா. மக்கள் தொகை அடர்த்தி, நமக்கு அடர்த்தி எவ்வளோன்னா 555, சரிங்களா. இந்திய லெவலில் 384. தமிழகத்தில் நகரமயமாதின் அளவு 48.4% ஆக இருக்கு. ஆமாம், தமிழ்நாடு இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ் இன் 48.4% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன், சரிங்க, கரெக்டு தான். நித்தி ஆயோக் அறிக்கையின்படி 2017ஆம் ஆண்டில் தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 17, சரிதாங்க. நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம்னா 34 இருக்குது, அதில் சரி பாதியே தான் இருக்கும். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி இன்னும் குறைஞ்சிருச்சு, அது டேட்டா என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை காட்டிலும் இந்திய அளவில் தமிழ்நாடு 79 எண்ணிக்கையில் 3ஆம் இடத்துல இருக்கு. ஆமாங்க, 79 இந்த 3rd place, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லூஸ் ஃப்ளவர்ஸ், தமிழகம் தேசிய ஒரு உதிரி பூக்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம் இருக்குதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ராங், 1st place இருக்கோம் நம்ம உதிரி பூக்கள் உற்பத்தியில். இந்தியாவின் நெல் உற்பத்தி தமிழ்நாடு 3வது பெரிய போட்டிருக்காங்க, இல்லை செகண்ட் லார்ஜஸ்ட் பேரி கிராப்ஸ், ரைஸ் ப்ராடக்ட்ல நம்ம 2வது இடத்துல வருவோம். அடுத்தது பழங்கள் உற்பத்தி தமிழ்நாடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை 3rd place இருக்கோங்க நம்ம, இல்லை. அடுத்தது தமிழ்நாட்டில் 7 வேளாண் காலங்கள்னா 7 தான் இருக்குதுங்க. தமிழ்நாடு 7 agro climate zones. ஆமாம், ஓ 7 தான் நம்மளுக்கு அக்ரோ கிளைமேட் ஜோன் இருக்கும். அப்போது ஆன்சர் எதுனா என்ன, அப்போது டி தான் ஆன்சர், சூஸ் தான் கரெக்ட் 1 தான் கேட்டிருக்காங்க, ஸோ டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சென்னை, சாரி, சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்,
சென்னை மீத்த ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரமான, ஆமாங்க மருத்துவ தலைநகரம் தான். சென்னை இஸ் த பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஆமாங்க சென்னை வந்து இந்தியாவின் வங்கி தலைநகரம் தான். சென்னை இஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியானா, ஆமாம் ஓகே இதுவும் சரிதான். அடுத்தது பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளனவா, ஆமாங்க தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை நிறுவப்பட்டால இங்கே நிறைய கம்பெனிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன, சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை, நன் ஆஃப் த எபோ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூஸ் த ராங் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜபாளையம், ராஜபாளையம் பருத்தி சிகிச்சை பொருட்கள், சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ், ஆமாம் அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே அடுத்து சங்ககிரி, சங்ககிரி பஸ் பாடியா அப்படின்லாம் இல்லை, லாரி லாரி. பனிச்சுமையா சுமை இல்லையா சரியா தெரியல, சாரிங்க. லாரி தொகுதிகளுக்கு பெயர் பெற்ற இடமா இந்த சங்ககிரி. திருச்செங்கோடு ஆழ்துறை பணிகளா, கரெக்ட். கோயம்புத்தூர் நூற்பாலைகள் மற்றும் மாவு அரைக்க இயந்திரம், ஓகேவா சரி ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிமெண்ட் உற்பத்தியில் டேஷ் இந்திய அளவில் இரண்டாம் இடத்துல இருக்குன்னா ராஜஸ்தான் தாங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா ஆந்திரா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல இருக்கும் சரிங்களா. இப்போ செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்னா ராஜஸ்தான் தான். அதுக்கான ஆன்சர் டி. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான் பால் ஆஃப் இந்தியா. க்வெஸ்சன் நம்பர் 109, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான் பால் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது, ஆமாம். ஏன்னா தமிழ்நாட்டில் 41% நூல் உற்பத்தி நடைபெறுவதால தான் தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், திருப்பூர் இஸ் த மெயின் கிளாத் மார்க்கெட் இன் சவுத் இந்தியா ஃபார் போத் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெடிமேட்ஸ். திருப்பூர் மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்குமான முக்கியமான ஜவுளி சந்தையாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, திருப்பூர் கிடையாது, அது ஈரோடு. ஈரோடு தான் தென்னிந்தியாவில் மொத்த வில்ல விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்கும் அந்த மாதிரி ஆயத்தி ஆறுக்கெல்லாம் ஜவுளி சந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே அடுத்தது நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி ஆம்பூரில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க, இது வந்து சென்னையில் தான் நடைபெறுகிறது. தோல் பொருட்கள் உற்பத்தியில் வந்து வேலூர் ஆம்பூர் அந்த இடம்லாம் பிரபலமாக இருக்குது, ஆனால் தோல் பொருள் கண்காட்சி சென்னையில் தாங்க நடைபெறுது. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், கரூர் இஸ் த மேஜர் ஹோம் ஃபார் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் ஜவுளி உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் கரூர் முதலிடத்தில் உள்ளது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் சி, 1.4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆஸ் பர் 2017 விச் ஸ்டேட் டாப்ஸ் இன் சோலார் பவர் ஜென்ரேஷன். 2017 ஆண்டு அடிப்படையில் சூரிய மின் உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு தான் 2017. கரண்ட் டேட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம், இந்த புக் டேட்டா அடிப்படையில் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் 1590 MW சரிங்களா. ஓகே இப்போது ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 1317 MW உற்பத்தி இருக்குது. குஜராத் பார்த்தோம்னா 1150 MW சரிங்களா. இப்போது இதுக்கு ஆன்சர் வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தர் கான்ட்ரிபியூஷன் இன் பவர் ஜென்ரேஷன், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் உற்பத்தியில் அடிப்படையில் மூலாதாரங்களை வரிசைப்படுத்துக, அதிகத்திலேருந்து குறைவாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தெர்மல் ஹைட்ரல் நியூக்ளியர் விண்ட் அண்டு சோலார்,
தமிழ்நாடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு தெர்மலில் எவ்வளோனா 49%, 49% நமக்கு நிலக்கரி சார்ந்த இதில் தான் அதிகப்படியான பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைடலில் வந்துட்டு 8.2%, அடுத்தது நியூக்ளியரில் 3.6%, காற்று மற்றும் சூரிய ஒளியில் 38.6% நமக்கு கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, அத்திப்பட்டு, நெய்வேலி, எண்ணூர், தூத்துக்குடி, மேட்டூர் போன்ற இடங்கள்லாம் நமக்கு வந்துட்டு பவர் பிளான்ட்லாம் இருக்குது. கல்பாக்கம் மற்றும் கூடங்குளத்தில் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 112. TNPL இஸ் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில். கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டு தாங்க. நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி, அங்கே தயாரிக்கிற பேப்பர்லாம் வந்து நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான், பட் ஆனால் கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்கலை. அதுக்கு இதுக்கும் அதுக்கான ரீசனை வந்து இது விளக்கலை. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பி வந்து கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை, அதுதான் ஆன்சர். சரிங்களா, பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சூஸ் த ராங் பேர் நம்ம கொடுத்துருங்க. த பம்ப் சிட்டி, கேட்வே ஆஃப் தமிழ்நாடு, லிட்டில் ஜப்பான், வெட் கிரைண்டர், ஜிஐ டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு காற்றழுத்த விசைக்குழாய் நகரம்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், கரெக்டு தாங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் கன்னியாகுமரியில் தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட நுழைவாயில் அழைக்கப்படுது. சரிங்களா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு வச்சுனா சிவகாசி தான், நம்ம நேரு தான் அதை அழைச்சிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான ஜிஐ டேக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான், ரொம்ப பம்ப்செட்டின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்துட்டு பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 114. இன் தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 த அமௌண்ட் அலோகேட்டட் டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ், அதாவது 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்க, 52,000 கோடி. இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கல்விக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கிடுறாங்க. மொத்த ஜிடிபியில் 3% நம்ம கல்விக்காக செலவு பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்கே மேட்ச் த ஃபாலோயிங். ஹையஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் எஜுகேஷனல் லோன்ஸ் டிஸ்பர்ஸ்டு பை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது பொதுத்துறை வங்கிகள் மூலம் கல்விக்கடன் வழங்கியதில் முதலிடம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வந்துடும். சரிங்களா, இதுவே தனியார் துறை வங்கிகள் மூலயமா அதிக கல்விக்கடன் வழங்குது பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா வந்துடும். சரிங்களா, ஓகே. அடுத்தது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ், இணைய பயன்பாடு எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் அதிகப்படியான இணைய பயன்பாடு இருக்குது. ஃபோர்த் ஒன், லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, மும்பை ஏர்போர்ட், மும்பை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் தான். சரிங்களா, ஓகே. அப்போ 115 ஆன்சர் சி, 2314. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 116. த 3-tier ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடு கம்ப்ரைசஸ் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 3 அடுக்கு உடல் அமை அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், சமூக மையங்கள் அது போன்ற செக்டர் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட். அடுத்தது 117. எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ வந்து நெல், பேடி. மற்றபடி பார்த்தோம்னா தேங்காய் உற்பத்தி, நிலக்கடை உற்பத்திலாம் நம்ம முன்னிலையில் இருக்கோம், கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எழுத்துரு விதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம 8வது இடத்துல இருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா கேரளா இருக்காங்க. தமிழ்நாடு எழுத்துரு விகிதம் எத்தனை பர்சன்டேஜ்னா 80.33%. இதுவே இந்தியாவுக்கு பார்த்தோம்னா நம்ம 74% இருக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு எதில் வளமானது? தமிழ்நாடு இஸ் ரிச் இன், நமக்கு பார்த்தோம்னா மனித வளத்துல தான் நம்ம நல்ல ரிச்சான இதுவா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த டைசல் பார்க் இஸ் டைசல் டைசலின் ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு உயிரி பூங்கா தான் டைசல் ஒரு பகுதி. நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா தரமணி, சென்னை தரமணியில இருக்கு. இது வந்து ஏசியாவிலேயே மிகப்பெரிய டைசல் பார்க்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். விச் ஸ்டேட் ஹஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா? இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நமக்கு குஜராத் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஓகே. செகண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. நம்ம தமிழ்நாடு 3வது நீளமான கடற்கரை கொண்டுள்ளது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கேக்குறாங்க. ஒகேனக்கல், திருமூர்த்தி, திருப்பரப்பு, ஆகாய கங்கை, கும்பகரை. பாருங்க, ஒகேனக்கல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரியில இருக்கு. சரிங்களா? ஓகே, திருமூர்த்தி, திருப்பரப்பு, சாரி, ஒகேனக்கல், தருமபுரி, திருமூர்த்தி, திருப்பூர், திருப்பரப்பு, கன்னியாகுமரி, ஆகாயகங்கை நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கும்பகரை தேனி. கும்பகரை, சுருளி, இதெல்லாம் நமக்கு தேனியில இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் 122 சி 25314 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். தமிழ்நாடு ரேங்க்ஸ் டேஷ் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ. தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் எத்தனாவது இடம் வகிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, நமக்கு தேயிலை தான் கேட்டிருக்காங்க. தேயிலை நம்ம 2வது இடம் வகிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அசாம். சரி, ஓகே. அதுபோல காஃபி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் கர்நாடகா. சரிங்களா? செகண்ட் நம்ம தமிழ்நாடு. காஃபி உற்பத்தியிலையும் செகண்ட் தான் நம்ம, தேயிலை உற்பத்தியிலையும் செகண்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட். விச் அக்ரிகல்ச்சர் இஸ் பிராக்டிஸ்ட் ஆன் த ஹில் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்? மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் பின்பற்றப்படுகின்ற வேளாண்மை முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தோட்ட வேளாண்மை தான். அந்த கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன செய்வாங்கன்னா டீ மற்றும் காஃபி அது போன்ற பயிர்கள்லாம் பயிர்கொள்வதுன்னு. அதெல்லாம் வந்து தோட்ட வேளாண்மையில வந்துடும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் தீவிர தன்னிறைவு வேளாண்மை எங்க பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சில பகுதிகள் தவிர்த்து மற்ற பகுதிகள் பெரும்பாலான இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா தீவிர தண்ணீர் வேளாண்மை தான். எல்லா தமிழ்நாட்டோட பெரும்பான்மையான பரப்புல தீவிரமா தான் தண்ணீர் வேளாண்மை தான் நடக்குது. சரிங்களா? அடுத்தது கலப்பு வேளாண்மை. என்ன செய்வாங்கன்னா காவிரி மற்றும் தென்பண்ணை ஆற்றுப்படுகைகள்ல தான் இந்த கலப்பு வேளாண்மை எல்லாம் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேஜர் பார்ட் ஆஃப் டேஷ் ஹில்ஸ் லைஸ் இன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் விச் இட்ஸ் சவுதர்ன் ஸ்லோப் இன் த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். டேஷ் மலையின் பெரும்பகுதி தென்காசி மாவட்டத்தில், இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. பாருங்க, பொதிகை மலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம், இது மூணுமே ஒன்று தான். ஸோ ஆன்சர் இஸ் டி. இங்கே தான் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்கு. இந்த பகுதி உயிரினப்பன்மை நிறைந்த பகுதியாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 126. சூஸ் த ராங் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை தேர்வுன்ட்டுருக்காங்க. நீலகிரி, பழனிமலை, கல்வராயன், சேர்வராயன். இதில் பார்த்தீங்கன்னா
மேல்பட்டு சேலம் கல்லூராயன் மலையில் அமைஞ்சிருக்கானா? கிடையாதுங்க, மேல்பட்டு ஜவ்வாது மலையில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஜவ்வாது மலை பார்த்தோம்னா நமக்கு திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்கள்ல அமைஞ்சிருக்கா தான் இந்த மேல்பட்டு. சரிங்களா, அடுத்தது ஆப்ஷன் ஏ பாருங்க, நீலகிரி. நீலகிரி மலையோட உயரமான சிகரம் தான் தொட்டபெட்டா. இதோட உயரம் 2637 மீட்டர். இவா இங்கே தான் 2700க்கும் அதிகமான உயிரின பன்மைகள்லாம் தெரிந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அடுத்தது பழனிமலை. பழனிமலையோட உயரமான சிகரம் தான் வந்தாராவ். வந்தாராவ் ஹைட் பார்த்தோம்னா 2533 மீட்டர். ஓகேவா, இந்த பழனிமலையில் தான் கொடைக்கானல் மற்றும் வேம்படி சோலை போன்ற மலைகள்லாம் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சேர்வராயன். சேர்வராயன் மலையோட உயரமான சிகரம் தான் சோலைக்கரடு. சோலைக்கரோட ஹைட்டு நம்ம பார்த்தோம்னா 1620 மீட்டர். இங்கே தான் இந்த சோலைக்கரடில் தான் ஏற்காடு மலைவாழிடம் இருக்குது. இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட உயரமான பகுதி தான் இந்த சேர்வராயன் மலை. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டர்மோனட் பிளேட் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது மலையிடை பீடபூமி அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பீடபூமினா நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா கடல் மட்டத்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஆனால் சமதளமாக பரப்பாக இருக்கும். அது பேர் தான் பீடபூமி. இந்த பீடபூமியில் மலை இடையில அமைஞ்சிருக்க பீடபூமி அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்க, சிகூர் பீடபூமி தான் நமக்கு மலை இடையில பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த பாராமகால் பீடபூமி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வடமேற்குல அமைஞ்சிருக்கு. சரியா, வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதோட ஹைட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா 350 ல் இருந்து 710 மீட்டர் வரையும் ஹைட்டு வேரியேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பகுதி எங்கன்னா மைசூர்ல பெரும்பகுதி. இந்த பாரமங்கலம்னா மைசூர்ல பெரும்பகுதி அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது இந்த மதுரை பீடபூமி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. சரியா, ஓகே. அடுத்தது கோயம்புத்தூர் பீடபூமி பார்த்தோம்னா நமக்கு நீலகிரி மற்றும் தருமபுரி ஆகிய ரெண்டு பகுதிகளை இடையில அமைஞ்சிருக்கு தான் இந்த கோயம்புத்தூர் பீடபூமி. இதோட ஹைட் என்ன பார்த்தோம்னா நமக்கு 150 ல் இருந்து 450 மீட்டர் வரைக்கும் வேரியேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருதுவாழ் மலை இஸ் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்காங்க. மருதுவாழ் மலை எங்க அமைஞ்சிருக்குன்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரியா, ஓகே. நெக்ஸ்ட், காவிரி ஆறு அகன்ற காவிரி என எங்கு அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது வேர் இஸ் த வேர் இஸ் ரிவர் காவிரி இஸ் கால்ட் அஸ் அகன்ற காவிரி அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திருமுக்கூடல் அந்த பகுதியில தான் அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தோம்னா அந்த காவிரியோட துணை ஆறுகளான நொய்யல் அமராவதி போன்ற ஆறுகள்லாம் வந்து ஒன்னா சேர்ற இடம் அந்த இடம். அதனாலதான் அதோட பரப்பு வந்து ரொம்ப பெரு அதோட அகலம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால தான் நம்ம திருமுக்கூடல் தான் நம்ம என்ன சொல்றோம், அகன்ற காவிரி அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இன் இந்தியா இஸ் நோன் அஸ் புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு அழைக்கப்படுது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வெள்ளாடு தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா இப்போ கரட முரடான பகுதி மலைப்பாங்கான பகுதி அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ மாடு போன்ற பெரிய எருமை மாடு அந்த பொருளெல்லாம் வளர்க்குறதுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் ஆடுங்கிறது எல்லா பகுதியிலும் வளரக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வளர்க்குறாங்க. அதனால தான் ஏழை மக்களுடைய பசு அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறாங்க. Question number 131, இன் விச் ரிவர் தெர் ஆர் ரிசர்வயர்ஸ் பில்ட் அட் கிருஷ்ணகிரி அண்டு சாத்தனூர். கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தான் இந்த கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கம் எங்க இருக்குன்னா சென்னகேசவ மலை அப்படிங்கிற மலைக்கு நடுவில் தான் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இதில் தான் என்ன பண்ணாங்கன்னா முதலை பண்ணை இருக்கு, வண்ண மீன் பண்ணை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில டேட்டா கொடுத்துருக்காங்க. இது செங்கம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Question number 132. Retreating monsoon wind picks up moisture from, அதாவது பின்னடையும் பருவ காற்று டேஷ்ல இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்றாங்க. அதாவது பின்னடையும் பருவ காற்றுக்கு எங்கிருந்து ஈரப்பதம், எந்த கடல்ல இருந்து ஈரப்பதம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க,
இந்த பின்னடையும் பருவக்காற்றுனா என்னன்னா வடகிழக்கு பருவக்காற்றை தான் நம்ம பின்னடையும் பருவக்காற்றுன்றோம். வடகிழக்கு பருவக்காற்றுனா நம்ம இந்தியாவோட ஈஸ்ட் சைடு, அதாவது கிழக்கு பக்கம், அதாவது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா இது போன்ற பகுதிகளில் கிடைக்குன்னா வங்கக்கடல்லேருந்து தான் ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு மழை பெய்யுது. ஓகேவா? அந்த வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பெய்யக்கும். இதில் நமக்கு தண்ணீர் தேவையில 48% அந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் பூர்த்தி செய்யுது. சரிங்களா? அடுத்தது அதிகப்படியான அந்த புயல்லாம் உருவாருது. அந்த நமக்கு கிழக்கு பக்கம் அதிகப்படியான புயல் உருவாதுலாம் இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்துல தான். சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு பகுதியில் உள்ள டேஷ் ஆறுகளின் நீரினை பெற்று அங்குள்ள டேஷ் நீர்த்தேக்கங்களின் ஒன்றோடொன்று இணைக்கும் திட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் என்மிசேஜ் The construction of dash interconnected reservoirs by harnessing the water of dash rivers. அதாவது ஏழு ஆறுகளில் உள்ள நீரை பெற்று அங்குள்ள ஏழு நீர்த்தேக்கங்களையும் ஒன்றோடொன்று இணைக்கும் பகுதி பேர் தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளாவோட கூட்டு முயற்சியினால ஏற்பட்டுறது தான். இது பழனி தாலுகாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒட்டஞ்சத்திரம் அந்த ஏரியாவில தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? இது கொள்ளளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 167 மில்லியன் கன அளவு அப்படிங்கிற அளவுல இருக்கு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் டேஷ் எனும் அணை காரையார் அணை எனும் அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. விச் டேம் இஸ் ஆல்சோ நான் அஸ் காரையார் டேம். காரையார் டேம் என அழைக்கப்படுதுன்னா பாபாகாசம் அணை தான் காரையார் டேம் என அழைக்கப்படுகிறது. டேம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியிலேருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில், இருக்கு. இதனால திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து இதனால பயனடையுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாசன வசதி கிடைக்குது அப்படின்றாங்க. இல்லை, அடுத்தது ஆப்ஷன் ஏ பாருங்க. இந்த அமராவதி அணை எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே, இங்கதான் ஒரு சின்ன நீர்மின் நிலையமா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது கிருஷ்ணகிரி அணை. கிருஷ்ணகிரி அணை பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாத்தனூர் டேம், வந்து சென்னகேசவன் மலைக்கு நடுவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 135. த லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ரெக்கார்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் எடுத்துக்கொண்ட மாவட்டம் எது அப்படின்ற மாதிரி தான் பாருங்க. நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் நீலகிரி. நீலகிரியில் தான் 288 பேர் பெர் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கடலூர்லாம் 288 பேர். ஓகேங்களா? ஓகே, கடலூர் கன்னியாகுமரியெல்லாம் குறிச்ச மக்கள் அடர்த்தி அதிகமான உள்ள மாவட்டங்கள் பாருங்க. 136 விச் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் த சதர்ன் ரயில்வே. தெற்கு ரயில்வேயின் தலைமையில் எது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது, சென்னை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க பாருங்க. 3 to 15. இது கொஞ்சம் தப்பாக இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 to 15 தான். 3 பெரிய மற்றும் 15 சிறிய துறைமுகங்கள் இருக்கு. இந்த 3 பெரிய துறைமுகங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கு. நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த 3 பெரிய துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. 3 இடத்துல பெரிய துறைமுகங்கள் இருக்கு. நாகப்பட்டினத்தில் நடுத்தர வகையான துறைமுகங்கள் இருக்கு. சென்னை வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு செயற்கை துறைமுகம். சரிங்களா? சரக்கு பட்டங்களை கையாள்றதுல 2வது மிகப்பெரிய துறைமுகம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். க்வெஸ்சன் நம்பர் 138. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்சைட், ஜிப்சம், அயனோர், லைம் ஸ்டோன். அது பாக்சைட் எங்க கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு சேர்வராயன் மலை. சரிங்களா? சேர்வர மலை தான் கிடைக்குது. அடுத்தது ஜிப்சம். ஜிப்சம் பார்த்தோம்னா நமக்கு திருச்சி, பகுதியிலேருந்து தான் நமக்கு ஜிப்சம் நிறைய கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இரும்புத்தாது, சேலம், கஞ்சமலை. சரிங்களா? சைட் சுண்ணாம்புக்கல் பார்த்தோம்னா நமக்கு கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 138 ஏ, 2413. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 139. தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் விச் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு எவ்வகையான காலநிலை பெற்றுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாருங்க.
இதான் நம்ம, சாரி ஒரு நிமிஷம், இதான் நம்ம இந்தியா வச்சுக்கோங்க. கடகரேகை வந்து இந்தியாவை இரு சம பகுதியாக பிரிக்குது, சரிங்களா? இந்த மாதிரி நினச்சிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடகரேகை வந்து இந்தியாவை இரு சமமாக பிரிக்குது. அதுக்கு கீழே, கீழ்னா சவுத் சைட், தெற்கு பக்கமாக நம்ம தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. இதுலேருந்து பூமத்திய ரேகை, பூமத்திய ரேகைங்கிறது தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்கிறதால எப்பவுமே நமக்கு எப்படின்னா ஆண்டு முழுதும் சூரியனோட வெளிச்சம் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால எப்படி இருக்கும்னா வெப்பமண்டலமாக இருக்கும் ஆண்டு முழுக்க, அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ 139A. பாருங்க க்வெஸ்சன் நம்பர் 140, விச் இஸ் நோன் அஸ் சித்திரை பட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. சித்திரை பட்டம் என அழைக்கப்படுவது அப்படின்ற இது கேட்குறாங்க. பாருங்க, சொர்ணாவாரி அப்படிங்கிறது நமக்கு சித்திரை பட்டம். சொர்ணாவாரி இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மே, ஏப்ரல் டு மேல விதைய விதைப்பாங்க. அறுவடை வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆகஸ்ட், ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்ல தான் நமக்கு அறுவடை, சரிங்களா? ஓகே, இந்த அதாவது சொர்ணாவரி பட்டத்துல என்னென்ன பண்ணுவாங்கன்னா பயிர் மற்றும் திணை பயிர்கள் அந்த மாதிரி பயிர்கள் தான் பயிரிடுவாங்க, சரிங்களா? இப்போ சம்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா சம்பா பருவத்துல நமக்கு நெல் பயிரிடுவாங்க, முக்கியமான பயிரா பார்க்கப்படுகிறது. அப்படின்னா ஜூலை மாசம், ஜூலை ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா பயிரிடுவாங்க. அது எப்ப அறுவடை பண்ணுவாங்க, காப்பு, சாரி அறுவடை எப்பன்னு பார்த்தோம்னா நமக்கு ஜனவரி பிப்ரவரி, ஜனவரி பிப்ரவரியில நமக்கு அறுவடை, சரிங்களா? அடுத்தது நவரை பட்டம். நவரை பட்ட பீரியட பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பர் இந்த டைம்ல நமக்கு விதை வைப்பாங்க. அறுவடை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிப்ரவரி மார்ச் இந்த டைம்ல தான் அறுவடை. ஸோ இது இதுல நவரை பட்டத்துல என்னென்ன மாதிரி பயிர்கள்லாம் பயிரிடுவாங்கன்னா பழம், காய்கறிகள், வெள்ளரி அந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் பயிரிடுறாங்க. ஸோ நமக்கு 140 ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா திராவிடர் கழகத்தின் தோற்றம், நீதி கட்சி, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, பெரியார் சுயமரியாத இயக்கத்தை தோற்றுவித்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஓகே 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியும் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்துதான் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா, ஓகேவா? அடுத்தது நீதி கட்சி பார்த்தோம்னா நமக்கு 1916 ஓகேவா, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அது பின்னால் நீதி கட்சியாக மாறி இருக்கும், 1916, சரிங்களா? அடுத்தது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அந்த சாரிங்க ஒரு நிமிஷம், திராவிட கழகம் 1882 ஓகேவா, நீதி கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1917 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916 தான் நீதி கட்சியா மாற்றம் அடைந்திருக்கு, அது தவறா சொல்லிட்டேன், சாரி. அடுத்தது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1925 காஞ்சிபுரம் மாநாட்டுல காங்கிரஸ்ல இருந்து விலகி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்திருப்பா, சரிங்களா? இப்ப ஆர்டர் படி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் சி 1324. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 142, திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்ம்டு கவர்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை இந்த இயர் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. பேரறிஞர் அண்ணாவின் தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ, அவங்க டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ ஆட்சி அமைச்சாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1967 தான் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. 1949 தான் செப்டம்பர் 17, செப்டம்பர் 17, 1949 தான் டிஎம்கே பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வந்துட்டு எப்படின்னா 1967 தான் காங்கிரஸை தோக்கரிச்சு 1967 தான் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் முதன்மையாக காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைத்தவர்கள் தான் டிஎம்கே தான். யா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 143, ஹூ வாஸ் ஹெயில்ட் அஸ் த
சாரி, ஃபோர் ரன்னர் ஆஃப் த தமிழ் ரெனையன்ஸ் பை அயோத்தியதாசர், தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என அயோத்திதாசர் யாரை பாராட்டினார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பிரான்சிஸ் ஒய்ட் எல்லிஸ், இவர் தான் அயோத்தியாசர் என்ன சொல்லிருப்பாருன்னா தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்துட்டு 1816 அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய மொழிகளின் குடும்பம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருப்பாரு. கால்வெல் பார்த்தீங்கன்னா 1856 தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருப்பாரு. இந்த பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் அப்படிங்கிற பாருன்னா தமிழை நேசிப்பவராகவும் திருக்குறளை விரும்புவராகவும் அறியப்படுகிறார். சரிங்களா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 144 பாருங்க. 1913 ஆண்டு ஆளுநர் செயற்குழு உறுப்பினர் திரு சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ புள்ளியர் விவரம் ஒன்றை அறிவித்தார். அதுல என்ன சொல்லியிருந்தார்னா, மக்கள் தொகையில் 10% மட்டுமே வைக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என்று நிரூபித்தார். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டுங்க. அவர் 1913 ஆண்டு தான் அந்த குழு அமைச்சிருப்பாங்க. பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, மக்கள் தொகையில் 10% கொடுத்துருக்காங்க இல்லையா, 3% 3% மட்டுமே இருந்த பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ 3% இருந்த பிராமணர்கள் 74% பட்டம் பெற்றவர்களா இருந்தாங்க, மற்ற 97% இருந்தவங்களும் அவ்வளவா இல்லை. ஸோ இதை முத முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தினது சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ அப்படிங்கிற புள்ளியியல் ஆய்வாளர் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 145, ஹூ வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வென் இந்தியா பிகம் ரிபப்ளிக், இந்தியா குடியரசு அடையும் போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருன்னா பி எஸ் குமாரசாமி ராஜா. 1950 அவர் தான் இருந்திருப்பார். நமக்கு பாருங்க, காமராஜர் பார்த்தீங்கன்னா 1954 63 9 சிஎம்ஆர் இருந்திருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஓபி ராமசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 சிஎம்ஆர் இருந்திருப்பாரு. ராஜாஜி காங்கிரஸ் அமைச்சர் அமைச்சிருந்திருப்பார் 1937. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 146, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, பெண் வருவனவற்றுள் நீதி கட்சியின் பங்களிப்புகள் வருவன எவை க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தே ரிமூவ்ட் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சூத்ராஸ் அண்டு பஞ்சமாஸ். ஓகேவா? சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பாகுபாடுகளை நீக்கினார்கள். ஆமாங்க, இவங்க தான் அந்த காலத்திலலாம் சாதிய கட்டுமைகள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சுங்க, அதை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாருன்னா நீதி கட்சி தாங்க. பாருங்க, அடுத்தது இந்து சமய அறநிலையத்துறை வாரியத்தை அமைத்து ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினார்கள். ஆமாங்க, 1926 ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டது. நாலேஜ் ஆஃப் சன்ஸ்கிரிட் அஸ் த பேசிக் எலிஜிபிலிட்டி ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் வாஸ் ரிமூவ்டு. எஸ், அவங்க தான் வந்துட்டு அப்போ எல்லாம் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னா நமக்கு சன்ஸ்கிரிட் தெரிஞ்சிருந்தா மட்டுமா டாக்டராகவே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கா நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீட் எப்படி இருக்கோ அது மாதிரி அப்போ எப்படி வச்சிருந்தாங்கன்னா சான்ஸ்கிரிட் வச்சிருந்தாங்க. அதை நீக்கினது நீதி கட்சி தான். நெக்ஸ்ட் பாருங்க, முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு வராதுங்க. பாருங்க, இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜாஜி தான் பண்ணியிருப்பார். ஓகேவா? ராஜாஜி 1937 ஆட்சிக்கு பிடிச்சிருப்பாங்க காங்கிரஸ், அப்போதான் வந்துட்டு முழுமையான மது விலக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு வருவாய் இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு விற்பனை வரியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ 4 மட்டும் வராது. ஸோ 1, 2, 3 மட்டும் தான் ஆன்சர். டி பாருங்க, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 147, இன் 1930s த ஜஸ்டிஸ் பார்ட்டி பிகன் டு ஃபேஸ் டிக்ளைன் இன் த பொலிட்டிக்கல் ஸ்பியர் ஆஃப் த புரொவின்ஸ் டியூ டு, எதனாலன்னு கேட்காங்க. 1930 ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் புகழ் மங்குவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாருங்க, ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின் ஆதரவு இல்லாமல் போனது. ஆமாங்க, 1930 அப்புறம் மக்கள் சிறுபான்மை மக்கள்கிட்ட ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, பெரியார் தலைமையினா சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமாக மாறிடுச்சு. ஆமாங்க, பெரியார் தலைமையேற்ற பிறகு சுயமரியாதை இயக்கம் அரசியலிருந்து விலகி புரட்சிகரமாக மக்கள்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கு, மக்கள் நிறைய சாதிய கட்டுப்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீர்திருத்த இயக்கமாக தான் மாறிச்சு தவிர அரசியல் இயக்கமாக
அவ்வளவா ஈடுபாடு இல்லாததும் காரணம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம், ஆமா இதுவும் காரணங்க. சோ மூணுமே கரெக்ட். பாருங்க ஆன்சர் டி 147. நெக்ஸ்ட் கொஸ்டின் 148. வித் பார்ட்டி டிசைட் டு அப்சர்வ் 26 ஜனவரி 1965 ஆஸ் டே ஆஃப் மோர்னிங், அதாவது 1965 ஜனவரி மாதம் 26 நாளை துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்த கட்சி எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம், ஆப்ஷன் சி தாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 1965 ஹிந்திய வந்துட்டு அலுவல் மொழி சட்டம் 1963 பேர்ல ஹிந்திய வந்துட்டு நமக்கு அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதை எதிர்த்து தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து துக்கத்தனமான சரிக்கு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் 1967 தான் இந்த சட்டம் திருத்தப்பட்டு மாற்றப்பட்டு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட். ஓகே பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 149. ஹூ ஆர் த டூ லீடர்ஸ் அசோசியேட்டட் வித் ஈரோடு பிளான், ஈரோடு திட்டத்தின் பெறக்கூடிய இருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈவேரா சிங்கார வேலனார். ஈவேரா கண்டுபிடிச்சிருவோம், சிங்கார வேலனார் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 150. வென் மெட்ராஸ் ஸ்டேட் பிகேம் எ ஸ்டேட் ஆஃப் தமிழ்ஸ், ஹூ ப்ரொவைடட் எ ஸ்டேபிள் கவர்மெண்ட், அதாவது சென்னை மாகாணமானது தமிழர்கள் நிலமாக உருவான போது நிலையான ஆட்சியை தந்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழர்கள் நிலம் தமிழ்நாடு 1956 முன்னாடி ஒருங்கிணைந்த மாநிலமா இருந்துச்சு, அனைத்து மக்கள் வாழ்ந்தாங்க, மீன்ஸ் பல்வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள்லாம் இருந்தாங்க. அதை 1956 செவன்த் அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்க, நம்ம தமிழ்நாடை பிரிக்கிறாங்க. அந்த கேரளா ஆந்திரா அது எல்லாத்தையும் தமிழ்நாடு பிரிச்சு தமிழ்நாடு மாநிலமா உருவாது எப்படின்னா 1956. அப்ப ஆட்சியை தந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள்னா 1954 to 63 9 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. பாருங்க 151. தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் நமக்கு 2014. அப்பெல்லாம் இந்த வடிவல் சாரி விவேக் சொல்ற மாதிரி தீட்டு போய் கிட்னியை உருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 2014 தான் மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்டு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் போலாம். 152. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை அவர்களின் சாதனைகளை தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 72 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசிய மயமாக்கியது. ஆமாங்க, சிஎன் அண்ணாதுரை காலத்துல தான் 72 மைலுக்கு மேல இருந்ததெல்லாம் தேசிய மயமாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அனைத்து சாதி ஏழை மக்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழில் கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டணம் விதிவிலக்கு வைக்கப்பட்டது. அதாவது பேசிக்கினா அப்போ 10th or 12th அது வரைக்கும் என்னன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்தார் அண்ணா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 3வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, இங்க 3வதுன்னு இருக்கு, அதை மாத்திக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆனா இது தவறானதுதான். ஓகேவா, என்னன்னா 1968 2வது உலக தமிழ் மாநாடு தான் நடத்தப்பட்டிருக்கும் சி என் அண்ணாதுரை அவர் பீரியட்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க டி, தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டதா. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். சோ சி மட்டும் ராங், அதான் ஆன்சர் ஆப்ஷன் சி 152 சி. நெக்ஸ்ட் 153. க்வெஸ்சன் நம்பர் 153. மதராஸ் ஸ்டேட் ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு 1969. மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எஸ்டாப்ளிஷ்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெட்ராஸ் ஸ்டேட் பிகம் ஏ ஸ்டேட் ஆஃப் தமிழ்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போதுனா 1969 தாங்க, கரெக்டுங்க. சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்டது 1852. கஜிலு நரவசு செட்டி அப்படிங்கிறவர் தான் நிறுவிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது 1900 இதில் கொடுத்துருக்கு 1857 தான் வரும். சரிங்களா, இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு, கரெக்டு தாங்க. சென்னை மாகாணம் தமிழர்கள் மாகாணமாக உருவான போது 1956 கரெக்டுங்க, 7th அமெண்ட்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அப்போது மேற்கண்ட
சரி, அப்ப ஆப்ஷன் பாருங்க, மேற்கண்ட ஏதும் இல்லை. ஓகேவா, சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் மேற்கண்ட ஏதும் இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 154. பிராமணர் அல்லாதோர் ஆங்கில காலத்தில் அரசு பள்ளிகளில் பணியமர்த்தப்பட்டார்கள். காரணம் பாருங்க, 1921 வகுப்பு வாரிப்பிரிவு சட்டம் இயற்றப்பட்டது. ஆமாங்க, பிராமணர் அல்லாதோருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷனே கொண்டு வராங்க தான். 1921 செப்டம்பர் 16 ஆக்ட்லாம் பாஸ் பண்ணி நம்ம பிராமணர் அல்லாத எல்லாருக்குமே ரிசர்வேஷனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது அவங்க தான். சரிங்களா, அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று விளக்குகிறது. ஓகேவா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 155. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் இஸ் லான்ச்டு டு ஹியர் த பப்ளிக் ஒப்பீனியன் த்ரூ டெலிஃபோன், அதாவது பொதுமக்களின் தொலைபேசியில் கருத்துக்களை கேட்கும் திட்டம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, நம்ம நியூஸ்ல கூட பார்த்துருப்போம், கவர்மெண்ட் சிஎம் என்ன பண்ணவர், நேரடியா பயனாளருக்கு மக்களுக்கே போன் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் உங்களுக்கு சரியா கிடைக்குதா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இது இதோட என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நலமா திட்டம், நீங்கள் நலமா திட்டம் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். இந்த திட்டம் திருநெல்வேலியில தான் தொடங்கி வச்சிருப்பாங்க, மார்ச் 6 தொடங்கி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 156 பாருங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிஎன் ஷோர். டிஎன் ஷோர் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏ ஆப்ஷன் ஏ பாருங்க, தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஷிங் ஓசன் ரெசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி. அதாவது என்ன, ஓஷன் ரெசோர்சஸ், கடல் வளங்களை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்துதல் மற்றும் ப்ளூ எக்கானமி தான் நீல பொருளாதாரத்தை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த டிஎன் ஷோ. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு உலக வங்கி தான் இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதற்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1675 crore. இது பிப்ரவரி 12 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடலோர பல்லுயிர்ப்பு இருக்கிறதுக்காகவும் கடலோர மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கான வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பட்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டிஎன் ஷோர் திட்டம். ஓகேங்களா, கடலோரத்தில் இருக்கிற அந்த சதுப்பு நிலங்கள் இருக்குங்களா, சதுப்பு நிலங்கள், பவளப்பாறைகள், இது போன்ற வளங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் அதுக்கு பாதிப்பு வராத அளவையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம் பாருங்க, 157. தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் எதனை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தமிழ்நாடு பசுமை இயக்கம் இது இருக்கு, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், மூணத்தையுமே உள்ளடக்கியதான் நமக்கு வந்துட்டு தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம். சரிங்களா, என்னன்னா தமிழ்நாடு பசுமை இயக்கம் இதனால் தமிழ்நாட்டில் உள்ள காடுகளோட பரப்பை அதிகரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம். 1988 வனச்சட்டம், வனச்சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 33% ஆகுது மொத்த நிலப்பரப்பில் நமக்கு ஒரு 33% ஆகுது காடுகளோட அளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 23% தான் இப்போதைக்கு காடுகளோட அளவு இருக்குது. அதை வந்துட்டு 33% உயர்த்ததற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பித்தது தான். தமிழ்நாட்டில் இப்போலாம் கிளைமேட் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்களா, அந்த மாறி வரக்கூடிய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் அந்த கிளைமேட்டை எதிர்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். தமிழ்நாடு ஈரநில இயக்கம் என்பது வெட்லேண்ட்ஸ், அது வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஈரநில இயக்கம். ஸோ ஆப்ஷன் டி மேற்கொண்ட அனைத்துங்கிறது சரியா இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, புன்னகை ஸ்கீம், புன்னகை திட்டம்,
பல் மற்றும் வாய் தொடர்பான சுகாதாரம் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த புன்னகை திட்டம். செகண்ட் ஒன் பாருங்க, கண்ணொளி காப்போம் திட்டம். கண்புரை நோயை கண்டுபிடிப்பதற்காக ஏற்பட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, இது என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவங்களோட கண்களை பரிசோதனை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான். கண்புரை நோய்க்கு, கண்புரை நோயின்னு எக்ஸாக்டா வராது, அவங்களோட கண்களை சோதனை செய்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக தொடங்கப்பட்டது தான் இந்த கண்ணொளி காப்போம் திட்டம். பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க, இமைகள் திட்டம். இமைகள் திட்டம்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான திட்டம், இது கரெக்டு. ஸோ மனம் திட்டம்னா பாருங்க, மருத்துவ மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான். அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட, ஏன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸு அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட மனநிலையை வந்துட்டு அமைதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மருத்துவ மாணவர்கள் மன அழுத்தத்தை குறைத்தலான திட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர்னா சூஸ் த ராங் ஒன்னு கேட்டிருக்காங்க, பி தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 159, மிஷன் சக்தி இன்க்ளூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஷன் சக்தி தொடர்புது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சம்பல், பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கப்படுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சமர்த்தியா, மகளிர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது மாத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சம்பல்னா மகளிரின் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த சம்பல். மகளிர் பாதுகாப்புனா மகளிருக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சமர்த்தியா அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தன்னா என்னென்ன ஸ்கீம் சொல்லலாம், உஜ்வாலா, இந்த ஒன் ஸ்டாப் சென்டர், அந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே மாறி இருக்கு, தொடர்புடைய தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான், 159. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 160, ஸ்கீம் ரிலேட்டட் வந்து சூஸ் த ராங் பேர், மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். திருமண உதவி திட்டங்கள் தொடர்பான தவறான இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், சாதி மறுப்பு திருமணம் தான் கரெக்டுங்க நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தர்மாமால் அம்மையார், விதவைகள் மறுமணம், கரெக்டு தாங்க, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. மூணாவது பாருங்கள், பெரியார் மணியம்மை, அங்கே ஏழை பெண்களின் திருமணம்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க, ஏழை விதவை தாய்மார்களுடைய மகள்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது தான் இந்த பெரியார் மணியம்மை ஸ்கீம். ஸோ இதுதான் நமக்கு தவறாக இருக்குது. பாருங்கள், அடுத்தது அன்னை தெரசா வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு, இது கரெக்டு தாங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி அதுலேயும் தர்மாமால் அம்மையார் ஸ்கீம்லையும் இல்லை, 8 கிராம் கோல்டு தான் நமக்கு இதுவாக கொடுக்குறாங்க. அமௌண்ட் வந்து 25,000 சரிங்களா, திருமண உதவி திட்டமாக உதவியாக கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 161, பிஎம் மெகா ஃபுட் பார்க் ஆர் டு பி எஸ்டாப்ளிஷ் அட் எங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரதம மந்திரியின் மாபெரும் உணவு பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ள இடங்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, தேனியில அமைக்க போறாங்க, திண்டிவனத்திலையும் அமைய போகுது, மணப்பாறை. ஸோ மூன்று இடத்துலையுமே, மேற்கொண்ட அனைத்து இடங்கள்லையுமே உணவு பூங்காக்கள் அமைக்கப்படுறாங்க. இதுல என்ன என்ன உணவு பூங்கா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிக்கும் இந்த சில்லறை விற்பனையாளருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய பொருளாதாரம் வந்து மேம்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த திட்டம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி, 161 டி. க்வெஸ்சன் நம்பர் 162, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. பெண் வரவற்றுள் சுகாதாரம் தொடர்பான திட்டம் எது அப்படின்னு கேட்காங்க. பாருங்க, நமக்கு வருமுன் காப்போம் திட்டம் தான் சுகாதாரம் தொடர்பான திட்டம். இது 2006 2006 முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது தான் இந்த வருமுன் காப்போம் திட்டம். தற்போது அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களை தேடி திரு மருத்துவம் திட்டத்தை கூட இணைச்சிட்டாங்க சரிங்களா. இது என்னன்னா, மக்கள் இருப்பிடத்திற்கே சென்று அந்த கேம்ப் மாதிரி போட்டு வருஷத்துக்கு 1,250 கேம்ப் போடுறாங்க. ஸோ அந்த கேம்ப் மாதிரி போட்டு மக்களுக்கு செக் பண்ணி அவேர்னஸை ஏற்படுத்தி ஏதாவது நோய் தொற்று இருந்தாலும் முதல்ல கண்டுபிடிச்சு சரி செய்யறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். பாருங்க, இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னா உலக வங்கியோட ஹெல்ப்போட இதை செயல்படுத்துறாங்க. இது என்னன்னா, ஊரக பகுதியில் இருக்கிற அந்த வறுமை ஒழிப்பதற்கான திட்டம் தான், கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சரிங்களா. அடுத்தது
நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமே திட்டம்னா உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறது தான் இந்த நமக்கு நாமே திட்டம். உட்கட்டமைப்புனா தெருவிளக்கு, இந்த தெருவிளக்கெல்லாம் சோலாராக மாற்றுறது, டிராஃபிக் ஜங்ஷன்லாம் இந்த சிசிடிவி வச்சு கண்காணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில திட்டங்களை செயல்படுத்துவது தான் நமக்கு நாமே திட்டம். பாருங்கள், அடுத்தது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது என்னன்னா, நமக்கு இந்த குக் கிராமங்கள் இருக்குங்களா, உள்ள எளிதில் அணுக முடியாது, ரொம்ப பஸ் வசதி இல்லாமல் ரொம்ப குக்கிராமமாக இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இதற்காக ஒரு 100 கோடி அளவுக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 163. அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் 40,000 தான் கொடுக்குறாங்க, 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 164. தமிழ்நாட்டில் அனைத்து இசேவை திட்டங்களையும் அமல்படுத்தும் முகமை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் த நோடல் ஏஜென்சி டு டிரைவ் ஆல் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? பார்த்தீங்கன்னா நமக்கு TNEGA, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த நோடல் ஏஜென்சி தான். நம்மளாம் அந்த அரசோட திட்டங்கள் சான்றிதழ்கள் பெறுவதற்கெல்லாம் இப்போ ரொம்ப எளிமையாகிட்டாங்க. முன்னெல்லாம் தாலுகா ஆஃபீஸு டிஓஓ ஆர்ஐன்னு அழைஞ்சிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்துக்கு போயிட்டு நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப காஸ்ட்டு ரிலையபிளான இதாகவும் இருக்குது நமக்கு. சரிங்களா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி நமக்கு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2007. இதை வந்துட்டு பதிவு பண்ணணும் இல்லைங்களா, அது என்னென்னா தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975. அந்த சங்கங்கள் பதிவு சட்டத்தில் பதிவு பண்ணி அதிலிருந்து தான் நம்ம தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 165 பாருங்க. ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் வாஸ் லான்ச்டு இன் தமிழ்நாடு இந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 2005 தான் நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மக்களுடைய ஐஎம்ஆர் மற்றும் எம்எம்ஆர் ரேட்டு, குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கும் வகையில் தான் நமக்கு இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இது என்ன திட்டத்தின் கீழ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம்னா என்ஆர்ஹெச்எம் அந்த திட்டத்தின் கீழ் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 166. விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அதிக ராம்சார் தலங்களை கொண்டுள்ளது பார்த்தா நமக்கு தமிழ்நாடு தான் அதிக அளவு ராம்சார் தலங்களை கொண்டிருக்கு. இப்போ சொல்லுமா எத்தனை இருக்குன்னா 16 ராம்சார் சைட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். மொத்தம் இந்தியாவில் எவ்வளோனா மொத்தம் 80 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு தமிழ்நாடு தான் இப்போது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான ராம்சார் தலங்களை கொண்டுள்ளது. சரிங்களா, இப்போது சமீபத்தில் 5 ராம்சார் சைட்ஸ் அறிவித்தாங்க. அதில் வந்துட்டு 3 கர்நாடகாவில், 2 வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் அறிவிச்சிருக்காங்க. லாங்குட் சோலா ஒன்று, காரைவெட்டி 2 அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் நம்ம தமிழ்நாட்டில் 16. 167. விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ்டு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் முதன் முதலாக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தரகாண்ட் தான். ஏன்னா உத்தரகாண்ட்னா ஒரு மலைப்பிரதேசம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ உத்தரகாண்ட். அடுத்த க்வெஸ்டின் 168. காஜி நேமோ மாநில பழமாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் தான் நமக்கு காஜி நேமு, அந்த எலுமிச்சம்பழம் அதுக்கு வந்துட்டு அவங்க மாநில பழமாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் 169. பாரத ரத்னா விருது பெற்ற 50வது நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு எல்கே அத்வானி தான் 15th. இப்போது கர்பூரி தாக்கூர் அவர் வந்து 49th. எம்எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி தொடர்புடையர் அவருக்கு தான் 53வது பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 170. ஹூ இஸ் த தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் உமன் சிவில் ஜட்ஜ் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் பெண் பழங்குடியின உரிமையியல் நீதிபதியான ஸ்ரீபதி இவங்க தான்,
இவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்ல தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹூ இஸ் செலக்டட் ஃபார் தமிழ்நாடு டு கோ டு த ஸ்பேஸ் த்ரூ ககன்யான் மிஷன். ஏன்னு பார்த்தோன்னா நமக்கு அஜித் கிருஷ்ணன் அவர்களாம் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவர் அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்ஷி சுக்லா இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து யூபிஐ சேர்ந்தவர்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொது சிவில் சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஹூ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எனக்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். அப்படின்னா நமக்கு உத்தரகாண்ட் தான் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு அமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சொல்கிற ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 44 ஆர்டிகல் 44. க்வெஸ்சன் நம்பர் 173, ஹெச்பிவி வேக்சின் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஃபார் கேர்ள்ஸ் பிலாங்கிங் டு விச் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு 9 to 14 தான் இந்த ஹெச்பிவி வைரஸ். ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பாய் வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு பேர் தான் ஹெச்பிவி அப்படிங்கிறது அதோட அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதுக்காகனா வருஷத்துக்கு 67,000 பெண்கள் இதனால் இறந்து போகிறாங்களாம். அதை குறைக்கும் வகையில் தான் இந்த ஹெச்பிவி தடுப்பூசியை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 174, தாய் மாணவர் ஸ்கீம் டீல்ஸ் வித்து தாய் மாணவர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை மீட்டெடுக்கும் திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம். ஓகேவா, இது 2024 தொடங்கப்பட்ட திட்டம். 2 ஆண்டுகளில் நம்மளோட 2 இயரில் ஆண்டில் நம்ம வறுமையை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் சரிங்களா. ஓகே, இது 500,000 ஏழை குடும்பங்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஏற்படுத்தப்பட்டது. சரி, செகண்ட் ஒன் பாருங்கள், மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கு, அதாவது பெண்களுக்கு முன்னாடி கொடுத்துட்ருக்காங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் எத்தனை ரயில் நிலையங்கள் தமிழகத்தில் நவீனமயமாக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. ஹவு மெனி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆர் டு பி மாடர்னைஸ்டு இன் தமிழ்நாடு அண்டர் அம்ரித் பாரத் ரயில் ஸ்கீம் அப்படிங்கிறது பாருங்க. நமக்கு 34 ரயில் நிலையங்கள் தான் அந்த ஸ்கீமில் நவீனமயமாக தரம் உயர்த்தப்பட இருக்கு. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக டோட்டலாக 554 554 ரயில்வே ஸ்டேஷனை தேர்ந்தெடுத்து அதை வந்துட்டு மேம்படுத்தும் பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம தமிழகத்திலேருந்து தேர்வாகிருக்கிறது மொத்தம் 34 ரயில் நிலையங்கள். நன்றி, வணக்கம். Question number 176. A sum of ₹1,300 is divided between A, B, C and D such that A by B equal to B by C equal to C by D equal to 2/3. Then A share. ₹1,300 என்ற தொகையை ஏ கமா பி கமா சி கமா டி என்ற நால்வருக்கு இடையே கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி ஈக்குவல் டு சி பை டி ஈக்குவல் டு 2/3 எனில் ஏயின் பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 176ல 1,300 1,300 அப்படிங்கிற வேல்யூவை 4 பேருக்கு பிரித்து தராங்க. ஏபிசிடி இதில் வந்து ஏயோட ஷேர் வந்து என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்விப்பான். அதுக்கு முன்னாடி டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி ஈக்குவல் டு சி பை டி எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க 2/3. இதில் நம்ம டைரெக்டாக ஏக்கு 2 பிக்கு 3 இல்லை பிக்கு 2 அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசி கன்வெர்ட் பண்ணிப்போமா. ஸோ அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு 2/3 ஓகே 2:3. நெக்ஸ்ட் பி பை சி ஈக்குவல் டு 2/3 அப்போ பிக்கு 2 இருக்கும்போது சிக்கு வந்து 3. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 2 2 4 3 2 6 3 3 9. இப்போ என்ன பண்ணுங்க, சி இஸ் டு டி ஆல்ரெடி நமக்கு தெரியும் சி இஸ் டு டியும் என்ன 2/3. அப்போ 2 பார்ட் இது 3 பார்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 9 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இங்கேயும் 2 வரும், இதுலையும் 2 வரும். அப்போ 4 2 8 2 6 2 12 2 9 2 18 2 9 3 27. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டியோட வேல்யூ. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா, கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 1,300 அப்படிங்கிறத தானே ஷேர் பண்ண போறாங்க. இதில் வந்து ஆன்சர் என்ன, ஏயோட ஷேர் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மொத்தமாக ஆட் பண்ணணுமா. ஸோ இப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை பார்ட் வருது. ஸோ 18 12 அப்படின்னா 30 57
65ஆ? ஸோ அப்போ 65ல் ஏயோட பார்ட் பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ 65ல் 8. இதை எதால் டிவைட் பண்ணணும்னா 1300 அப்படிங்கிற அமௌண்ட்டை தான் 8/65 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா 65ன்றது மொத்தம் எனக்கு 8 தான் தேவை. அப்போ 8/65. இப்போ நம்ம 13 டேபிள் அடித்தோன்னா 100, இது 5 times. அகெயின் 1 5 ஆ 5, 2 5 ஆ 10. அப்போ 20 × 8 அப்படின்னா 160 rupees. அப்போ ஏயோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 160. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 177. A is to B equal to 2 is to 3, B is to C equal to 6 is to 5, and A plus B plus C equal to 30, then 2A plus 3B plus 4C is. A is to B equal to 2 is to 3, B is to C equal to 6 is to 5, மற்றும் A plus B plus C equal to 30 எனில் 2A plus 3B plus 4C என்பது என்ன? ஃபர்ஸ்ட் Aயோட வேல்யூ, Bயோட வேல்யூ, Cயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோதான், கண்டுபிடிச்சானாதான் இதில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். சரி ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A is to B அப்படின்னா 2 is to 3, அடுத்து B is to C அப்படிங்கிறது 6 is to 5. ஓகே, அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 30 அப்படின்னு இருக்காங்க. இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 3. இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 6. அப்போ 2 6 ஆர் 12 இஸ் டூ 3 6 ஆர் 18 இஸ் டூ 3 5 ஆர் 15. ஸோ 12 இஸ் டூ 18 இஸ் டூ 15. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 டேபிள் அப்படின்னா 4 3 ஆர் 12 6 3 ஆர் 18, 5 3 ஆர் 15. இப்போ நம்மளுக்கு ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட விகிதம் கிடைச்சிருச்சா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 4 + 6 + 15. ஸோ அப்போ 15x ஈக்குவல் டு 30 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன? 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா 4 2 சார் 6 2 சார் 5 2 சார், இதுதான் நமக்கு என்ன, ஏ பி சியோட வேல்யூ. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2A + 3B + 4C கேட்டிருக்காங்க. அப்போ 2 × Aயோட வேல்யூ 4 2 சார் 8, பிளஸ் 3 × Bயோட வேல்யூ 6 2 சார் 12, பிளஸ் 4 × 5 2 சார் 10. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 2 8 சார் 16, 3 12 சார் 36, 4 10 சார் 40, 12 2 balance 1, 4 7 8 9. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க 92, ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 178. What numbers should be subtracted from each of the numbers 54, 71, 75 and 99 so that the remainders may be proportional? 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும்? இது வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாப்பா. ஸோ ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது ப்ரொபோர்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 54 - x டிவைடட் பை 71 - x விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 - x டிவைடட் பை 99 - x. இந்த ரெண்டு வேல்யூ டிவிஷன்ல எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ டிவிஷன்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ சமமா இருக்கா, அப்படிதான் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது ஏ கமா பி கமா சி கமா டி, இதை வந்து ப்ரொபோர்ஷன்ல எழுதணும் அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னு தான் கன்வெர்ட் பண்ணணும்ப்பா. சரி ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ சால்வ் பண்றீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பாருங்க. இரண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ 54 - x × 99 - x விச் இஸ் ஈக்குவல் டு 75 - x × 71 - x. சரி ஓகே, இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணலாம்ப்பா. ஸோ அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் என்ன பண்ணுறோம், இந்த 99ஐயும் இந்த எக்ஸ் கூட பண்ணுறோமா? ஸோ அப்போ -99x. இப்போ இந்த 54-ஐ 9x கூட பண்ணும்போது -54x. இப்போ 54-ஐ 99 கூட பண்ணும்போது +5 3 4 6 வரும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸை எக்ஸையும் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். -71x - 75x. அடுத்து இந்த ரெண்டு வேலையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா +5 3 2 5 வரும்ப்பா. ஓகே, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா x² x² அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 99 54 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே -153x +5 3 4 6. ஓகே, எக்ஸை ஒரு சைடே கொண்டு வந்துக்கலாம், 5 3 4 6 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது
150, சாரி 70 140, 146 வரும். 146x பிளஸ் 5325. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ மைனஸ் 153x இந்த சைடு கொண்டு வந்து போய்க்கலாம். அப்போ 153x மைனஸ் 146x, இப்போ இது இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா 5346ல இருந்து மைனஸ் 5325. ஸோ அப்போ இங்கே நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 7x. இங்கே மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 21. அப்போ 1 7 7 3 7 7 21. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, எக்ஸோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 179. த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 0.2, 0.12 and 0.3 மற்றும் 0.3 உடைய நான்காவது விகித சமம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 0.2, 0.12, 0.3 ஓட ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 0.2 divided by 0.12 விச் இஸ் ஈக்குவல் டு 0.3 divided by ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் தான் இவ்வளோ. ஸோ எக்ஸை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ வந்து தலைகளாக இந்த சைடு வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3 into 0.12 divided by 0.2. சரி ஓகே, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3/2 இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 2 2, 0.0 போகாது, 6 2 12. அப்போ 3 into 0.06, ஸோ 3 6 are 18. நமக்கு 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.18, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 180. If A is to B equal to 5 is to 7 and B is to C equal to 6 is to 11, then A is to B is to C is. A is to B equal to 5 is to 7, மேலும் B is to C equal to 6 is to 11, எனில் A is to B is to C இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ A is to B ஓட வேல்யூ நமக்கு தெரியும், 5 is to 7. B is to C ஓட வேல்யூ தெரியும், 6 is to 11. ஸோ 7 இங்கே எழுதிக்கலாம், 6 இங்கே எழுதிக்கலாம். 5 6 are 30, 7 6 are 42, 7 11 are 77. ஓகே, அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி 30 is to 42 is to 77. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 72 இருக்கு, அவசரத்தில் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ 30 is to 42 is to 77 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 181. ஏ பேக் கண்டென்ஸ் 1 rupee 50 paise அண்ட் 25 paise காயின்ஸ் இந்த ரேஷியோ 5 is to 6 is to 7. இஃப் த டோட்டல் அமௌண்ட் இஸ் 390, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் ஈச் காயின். ஒரு பையில் 1 rupee 50 paise மற்றும் 25 paise நாணயங்கள் முறையே 5 is to 6 is to 7 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த பையில் மொத்தம் 390 rupees இருந்தால் ஒவ்வொரு நாணயமும் எந்த எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 50 paise, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 25 paise, அதுக்கப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 1 rupee சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ 1 rupee is to 50 paise is to 25 paise தான் எழுதணும். அதுதான் நம்மளுக்கு என்னது, 5 is to 6 is to 7. ஸோ அப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 390 அப்படிங்கிறது ருபீஸ். ஸோ பைசையில பார்த்தீங்க அப்படின்னா 2 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பைசையில கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ இது 5x 6x 7x. ஸோ எல்லாத்தையும் நம்ம பைசைக்கு தான்ப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 1 rupee அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு 100 paise. அப்போ 5x into 100, ஒரு செகண்ட், 5x into 100 பிளஸ் 6x into 50 பிளஸ் 7x into 25 விச் இஸ் ஈக்குவல் டு தான் 390 00. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே 500x பிளஸ் 6 5 30, அப்போ 300x பிளஸ் இது நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 425 ஆர் 100 175, விச் இஸ் ஈக்குவல் டு 390 00. ஸோ இப்போ இது நம்ம எல்லாமே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 975x விச் இஸ் ஈக்குவல் டு 390 00. 1 5 ஆர் 5, பேலன்ஸ் 4, 9 5 ஆர் 45, பேலன்ஸ் 2, 5 5 ஆர் 25, 7 5 ஆர் 35, பேலன்ஸ் 4, 8 5 ஆர் 40, 0 0, 3 5 ஆர் 15, பேலன்ஸ் 4, 9 5 ஆர் 40, 1 5 ஆர் 5, பேலன்ஸ் 2, 5 5 ஆர் 25, பேலன்ஸ் 3, 6 5 ஆர் 30, 0, 1 3 ஆர் 3, 3 3 ஆர் 9, 5 3 ஆர் 15, 2 3 ஆர் 6, 0, 13 times பில்னா 1 times, இது 40 times. அப்போ எக்ஸோட வேல்யூன்றது 40ஆ. ஸோ அப்போ 5 into 40, 200ஆ, 6 into 40, 240ஆ, 7 into 40, 280ஆ. ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, 200, 240, 280.
200, 240, 280. Question number 182. In a school of 720 students, the ratio of boys and girls is 7:5. How many more girls are to be admitted to make the ratio 1:1? 720 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5 ஆகும். இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 720 அப்படிங்கிறத 7:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ, ஓகே, இது வந்து பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணுறோம்னா ரெண்டு பேரும் 1:1 அப்படிங்கிற விகிதத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 720 அப்படிங்கிறது மொத்தம் 7 + 5 அப்படின்னா 12 பார்ட்டாக பிரிக்கணுமா? ஸோ இப்போ 720/12 அப்படின்னா 60. ஸோ 7 × 60 அப்படின்னா 420, 5 × 60 அப்படின்னா 300. இப்போ இதே 420 தான் இங்கேயும் நம்மளுக்கு வரணும்ப்பா. அப்போ 300 கூட என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம் நமக்கு 420 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கேர்ள்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து சி. Question number வந்து 183. In a mixture of 60 liters, the ratio of milk and water is 2:1. If this ratio is to be 1:2, then what is the quantity of water to be further added? 60 liter கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் வீதம் 2:1. இந்த வீதம் 1:2 இருக்க வேண்டுமெனில் கூடுதலாக சேர்க்கக்கூடிய தண்ணீரின் அளவு யாது? அப்போ 60 லிட்டர் இருக்கு. இந்த 60 லிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 2:1 அப்படிங்கிறது தான். இந்த 2:1 அப்படிங்கிறது 1:2 மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் வந்து எவ்வளவு ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப 60 அப்படிங்கிறது 2 - 1 அப்படின்னா மொத்தம் 3 பங்கா பிரிக்கணுமா? அப்ப 60/3 அப்படின்னா 20. ஸோ அப்போ 1 × 20 = 20 லிட்டர், 2 × 20 அப்படின்னா 40 லிட்டர். அப்போ இந்த 40 லிட்டர் அப்படியே தான் இருக்க போது. இது நம்மளுக்கு 2 மடங்கு ஆகணும்னா 80 லிட்டர் ஆகணும் பணமக்கு. அப்போ இந்த 20 லிட்டர்ல எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணா 80 வரும். இந்த இடத்துல 20 + 60 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 80 லிட்டர். அப்போ 60 லிட்டர்ன்றது நம்ம ஃபர்தரா வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 184. The ratio of two numbers is 4:7. On subtracting 10 from each number, the ratio becomes 1:2. The greatest number is. இரு எண்களின் விகிதம் வந்து 4:7. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 10 கழித்தால் கிடைக்கும் விகிதம் 1:2. இரு எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு நம்பர் ரேஷியோன்றது 4:7. ஒரு ஒரு நம்பர் கூடயும் 10 - பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது என்னவா மாறுதுன்னா 1:2 மாறுது. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு ரேஷியோ கான்செப்டா இது எக்ஸ்னு வச்சுக்கோங்கப்பா. அப்போ 4x/7x. ஸோ இப்போ -10 - 10. ஸோ கிடைக்கிற வேல்யூ அப்படிங்கிறது 1/2. கிராஸ் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 8x - 20 = 7x - 10. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ -20 இந்த சைடு போயிடுச்சுன்னா +20. அப்போ 20 - 10 அப்படிங்கும் போது 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 10. அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க 7x தான். அப்போ 7 × 10 அப்படின்னா 70. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 185. லதா இஸ் இயர் ஓல்டர் தென் சுனிதா. சுனிதா இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் பிந்து. ராஜு நிஷா இயர் ஓல்டர் தென் பிந்து. ஹூ இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல்? லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர், சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர், ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார் சிறியவர்? லதா இஸ் யார் ஓல்டர் தென் சுனிதாவா? ஸோ லதா அப்படிங்கிறது சுனிதாவை விட 1 வருஷம்ன்றது பெரியவங்க. நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க சுனிதா இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் பிந்து. ஸோ சுனிதா அப்படிங்கிறவங்க பிந்துவை விட 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ஓல்டர். ராஜன் இஸ் யார் ஓல்டர் தென் பிந்து? ராஜன் இஸ் யார் ஓல்டர் தென் பிந்துவா? ஸோ இப்போ ராஜன் வந்து இந்த இடத்துல தான் வருவா, ஏன்னா 1 வருஷம்தான் அவன் வந்து இவனை விட பெரியவங்க. ஓகே, ஹூ இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எங்கஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிந்து. பிந்து விடதா ராஜன், சுனிதா, லதா அப்படிங்கிறவங்கலாம் பெரியவங்க. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிந்து. ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 186. ஐ ஹாவ் அ பாக்ஸ் விச் ஹாஸ். க்வெஸ்சன் நம்பர் 186. I have a box which has 3 green, 9 blue, 4 yellow, 8 orange colored cubes in it. What is the ratio of orange to yellow cube? What is the ratio of green to blue cube? How many different ratios can be formed when you compare each color to any one of the other colors? ஓகேப்பா, என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, நீலம் 9, மஞ்சள் 4, ஆரஞ்சு 8 என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? பச்சை மற்றும் நீலம் கனசதுரங்களின் விகிதம் என்ன? ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஆரஞ்சு டு எல்லோ. இங்கே ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 8, எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா
கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் கிரீன் கலர் எடுத்திருக்கிறேன்னா, கிரீன் வந்து ப்ளூ கூட கம்பேர் பண்ணா ஒரு ரேஷியோவா, அப்ப கிரீனை எல்லோ கூட கம்பேர் பண்ணா ஒரு ரேஷியோவா, அப்ப கிரீனை வந்துட்டு ஆரஞ்சு கூட கம்பேர் பண்ணா ஒரு ரேஷியோவா. அப்ப ஒரு கலருக்கு மூணு ரேஷியோ அப்படின்னா, த்ரீ 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 அப்படின்னா ஒன் த்ரீ சா த்ரீ, டூ த்ரீ சா சிக்ஸ், த்ரீ த்ரீ சா ஃபோர் த்ரீ சா டுவெல். அப்ப டுவெல் ரேஷியோஸ் அப்படிங்கிறது கிடைக்குதா? ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 187. The sum of the ages of your son and father is 72 years. After 12 years, the age of the father will be 3 times the age of the son. What is the age of the son now? Noun. Okay. மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 72. 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு என்றால் மகனின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போ 187ல சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் சன் ஃபாதர், சோ சன்னோட ஏஜும் ஃபாதரோட ஏஜும் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா 72 இயர்ஸ். ஆஃப்டர் 12 இயர்ஸ், சோ 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஃபாதர் வில் பி 3 டைம்ஸ். அப்ப ஃபாதருக்கும் சன்னுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மடங்கு அப்படின்னா இவங்க 3 மடங்கு. சோ பிரசன்ட்ல 72 அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வீதம் கொடுத்துருக்காங்களா, அப்ப வீதத்துக்கு தான் இந்த கூடுதலா நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஃபாதருக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆட் ஆகும், சன்னுக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆட் ஆகுமா? சோ அப்ப ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 6, 7, 8, 9, அப்போ 96. இங்க என்ன இது, இந்த 3x + 1x தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 96 இயர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4x = 96 அப்படின்னா 2 4s are 8, பேலன்ஸ் 1, 4 4s are 16. அப்போ x ஓட வேல்யூ அப்படிங்கிறது 24 இயர்ஸ். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் யர் சன் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது எப்போ, 24. இந்த 24ன்றது எப்போ, 12 வருஷத்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு 24. அப்போ பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 12 நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா 2, 1. அப்ப 12 இயர்ஸா? ஆப்ஷன் வந்து ஏ. க்வெஸ்சன் நம்பர் 188. The percentages of A and B are in the ratio 4:5, and after 5 years they will be in the ratio 5:6. Then there is sum of the percentage. A, B என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5, 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ A:B, ரெண்டு பேரோட ஏஜோட ரேஷியோ அப்படிங்கிறது 4:5 ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன சொல்றாங்க, 5:6 அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறது சம் ஆஃப் த பிரசன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ பிரசன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதோட சம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து பிரசன்ட்டு, இது வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ அப்போ இதில் நம்ம 4x 5x வச்சுக்கலாம். அப்போ 4x/5x, ரெண்டு பேருக்கும் 5 இயர்ஸ் என்ன ஆகுது, 5/6 ஆகுது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 6 4s 24x plus 5 6 30, which is equal to 25x + 25. So இங்க x இங்க இருக்கணும் வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது x னு வந்துடும். 30ல 25 மைனஸ் பண்ணா 5. அப்ப x ஓட வேல்யூ 5 அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஏக்கு 4 × 5 அப்படிங்கிறது 20 plus 5 × 5 அப்படிங்கிறது 25. So sum of the age அப்படிங்கிறது 45 இயர்ஸ். ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 189. The age of a man is 4 times the sum of the ages of his 2 sons. 10 years hence, his age will be double the sum of the ages of his son, the father's present age. ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. ஸோ ஃபாதரோட ஏஜ் இங்க சன் 1 பிளஸ் சன் 2. இந்த ரெண்டு பேரோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேன் வந்து 4 times. ஸோ இப்போ 1 times இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஃபாதர் வந்து 4 times இருப்பாங்க. 10 years hence, his age will be double the sum of the ages of his sons. So, 10 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டபுள் த சம் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, எப்போ அப்படின்னா 10 இயர்ஸுக்கு அப்புறம். பட் இங்க சன் 1 சன் 2 அப்படிங்கறனால ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஸோ +10 +10 வந்துடும். எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஃபாதர் அப்படிங்கிறது டபுள். ஸோ அப்போ 2 இங்க வந்து 1 வரும். எப்பயும் போல பெர்சன்டேஜ்ல எக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ 4x/1x, இங்க வந்து 10 இயர்ஸ் ஆட் ஆகும், இங்க ரெண்டு சன் அப்படிங்கறனால 20 ஆட் ஆகும், இங்க 2/1. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 4x + 10, which is equal to
டூ எக்ஸ் பிளஸ் ஃபார்ட்டி. இங்கே மைனஸ் ஆகும்போது என்னாகும், டூ எக்ஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் ஆகும்போது தேர்ட்டி வந்துடும். ஸோ தேர்ட்டியா, இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா பதினஞ்சு. ஸோ இப்போ ஃபாதரோட ஏஜ் அப்படிங்கிறது ஃபோர் இன்டூ ஃபிஃப்டீன் அப்படின்னா சிக்ஸ்டியா. ஸோ ஆப்ஷன் பாருங்க சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 190. The present ages of Arun and Suresh are 24 and 36 respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago? Arun மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே, அருண்க்கும் சுரேஷுக்கும் தற்போதைய வயதுகள் அப்படிங்கிறது 24 மற்றும் 36. 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம். அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் 8 மைனஸ் பண்ணணுமா? அப்போ இங்கே 16 வருமா? இங்கே நீங்கள் 8 மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 28. இப்போ கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 4 4 16, 7 4 28. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான், சுரேஷ் மற்றும் அருண் கேட்டிருக்கான். அப்போ சுரேஷையும் அருணையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 7:4, சுரேஷ் இஸ் டு அருண் அப்படின்னு சொன்னதுனால 4:7 அப்படிங்கறது எடுக்க கூடாது. ஏன்னா அருண் இஸ் டு சுரேஷ் ரேஷியோ தான் 4:7. சோ 7:4 தான் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 191. A person's present age is 2/5 of the age of his mother. After 8 years, he will be 1/2 of the age of his mother. How old is the mother at present? ஒரு நபரின் தற்போதைய வயது அவரின் தாயாரின் வயதில் 5/2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 191, ஒரு பர்சன் அவங்களோட மதர் சொல்லியிருக்காங்க. எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க, 2/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2/5 அப்படின்னா தாயார் தான் 5 இருப்பாங்க, இவங்களோட வயது அப்படிங்கிறது 2 இருக்கும். அப்போதான் 2/5 கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 8 வருடங்கள் கழித்து. ஸோ அப்போ 8 வருடங்கள் கழித்துனா ஆஃப்டர் 8 இயர்ஸ் என்ன சொல்றாங்க, அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. அவங்க தாயாரின் வயதுல பாதி. அப்ப 2 அப்படின்னா இவங்களோட பர்சனோட வயது என்ன பண்ணிக்கலாம், 1 எடுத்துக்கலாம். சோ எப்பயும் போல ப்ரெசென்ட்ல 2x 5x வச்சுக்கோங்க. அப்ப 2x/5x, சோ +8 +8 கிடைக்கிற ஆன்சர் அப்படிங்கிறது 1/2. சோ கிராஸ் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 2 2 4x + 16 which is equal to 5x + 8. ஸோ அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடும், 8ன்றது இங்கே வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 8. யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க, மதரோட ஏஜ் ப்ரெசென்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 5x அப்படிங்கிறதுனால 5 × 8 ஆன்சர் என்ன வரும், 40 இயர்ஸ் வரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 192. 10 இயர்ஸ் எகோ த ஏஜஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேர் இன் த ரேஷியோ 3:1. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:1. The ratio of their present age is 2:1. So present la vandittu 2:1. Okay, present la dhaan eppoyume nama x vechikkanuma. Appo 2x/1x. 10 years 10 years minus panumbodhu kedaikira value nradhu 3/1. Cross multiple pandrom appadina 2x - 10 which is equal to 3x - 30. ஸோ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். -30 இந்த சைடு வரும்போது +30. 30 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 20. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, தேர் ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ அப்போ தேர் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னா இதோட வேல்யூன்றது, சாரி ப்ரெசன்ட்ன்றது இங்கே எடுத்திருக்கோம் 1x. அப்போ 1 × 20, 2 × 20 அப்படின்னா நமக்கு 40. ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 40, 20. ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 193. எ மதர் இஸ் 20 இயர்ஸ் ஓல்டர் தென் ஹர் டாட்டர். 4 இயர்ஸ் பிஃபோர் சி வாஸ் 5 times ஆஃப் ஹர் டாட்டர்ஸ் ஏஜ் அட் தட் டைம். ஹவு ஓல்ட் இஸ் த டாட்டர் நவ்? தாயின் வயதானது மகனின் வயதை காட்டிலும் 20 அதிகம். ஸோ மதரோட ஏஜ் அப்படிங்கிறது அவங்க டாட்டரோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, 20 வயசு அதிகமாக இருக்காங்க. ஆக மொத்தம் மதருக்கும் டாட்டருக்கும் இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு என்ன, 20 இயர்ஸா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 இயர்ஸ் பிஃபோர், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி மதருக்கும் டாட்டருக்கும் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, 5 times. ஓகே சரி, ரேஷியோ அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல கொடுத்துட்டாங்க. வயது வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினாலும் சரி எத்தனை வருஷத்துக்கு பிறகுனாலும் எப்படி இருக்க போகுது, சேம் 20 இயர்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ 5x 1x இருக்கிற டிஃபரன்ஸ் தான் அந்த 20 வயசு. அப்ப 4x = 20 அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது 5 இயர்ஸ் வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 5 ஆ? ஹவு ஓல்ட் இஸ் த டாட்டர் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 1x ல சப்ஸ்டிட் பண்றீங்க அப்படின்னா 5 இயர்ஸா?
அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்துட்டு, அதாவது 4 இயர்ஸ்க்கு பிஃபோர்ல தான் எப்படி இருந்திருக்கு, 5 வயசு. அப்போ இவங்களுக்கு ஒரு 4 வயசு ஆட் ஆயிருக்கும். ஸோ 9 இயர்ஸ் அப்படிங்கறத அந்த டாட்டர்ஸோட ஏஜ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 194. அலகன் இஸ் 50 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஹிஸ் சன் இஸ் 10 இயர்ஸ் ஓல்டு. தென் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ பிட்வீன் த ஏஜ் ஆஃப் அலகன் அண்ட் ஹிஸ் சன். அலகனின் வயது 50. 194, அலகனின் வயது வந்து 50. ஸோ சன்னோட வயது வந்துட்டு 10. அலகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் கேட்டிருக்காங்க. ஸோ 0-0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 5:1. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 195. The age of Vivek and Sumit are 2:3. After 12 years, the age will be in the ratio 11:15. The age of Sumit is Vivek மற்றும் சுமித் இருவரின் வயதுகளின் விகிதம். விவேக் மற்றும் சுமித் இருவர்களின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் அப்படிங்கிறது 11:15. சுமித்தோட வயது வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2x 3x. ஸோ 2x/3x. அப்போ 12 இயர்ஸுக்கு பிறகு, 12 இயர்ஸுக்கு அப்புறம் அப்படிங்கிறது 11/15. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 30x + 180 = 33x + 2 = 132. இப்போ 30x இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 3x இருக்கும். இதில் மைனஸ் பண்ணும்போது 132 நம்ம இங்கிட்டு கொண்டு வரோம் அப்படின்னா 30 × 50 = 48. ஸோ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 16. சுமித்தோட வயசு கேட்டிருக்காங்க. அப்போ 3 × 16 அப்படின்னா 48 இயர்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 196. இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்கப்பா. என்ன சொல்லிட்டாங்க? ஹெர் மதர். ஸோ இங்கே எழுதியாச்சு. என்ன சொல்கிறாங்க? ஒரு கேர்ளை காமிச்சு ராஜ் தான் பேசுகிறாங்க. இப்போ அந்த ராஜ் வந்து அந்த கேர்ளுக்கு என்ன ரிலேஷன் வேணும்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு கேர்ள் இருக்காப்பா, அந்த கேர்ள் காமிச்சு தான் யார் பேசுகிறாங்க? ராஜ் பேசுகிறாங்க. இப்போ கேர்ள் வந்து இந்த ராஜை எப்படி கூப்பிடுவாங்கன்றது தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போ ராஜ் தானே பேசுகிறாங்க. மை மதர் இன்லா அப்படின்னா நமக்கு இங்கே யார் வருவாங்க? ராஜோட மாமியார் வருவாங்களா? ஓகே. ஒன்லி டாட்டர் ஆஃப் ராஜ் மாமியார். அப்போ ஒன்லி டாட்டர் ஆஃப் ராஜோட மாமியாரோட ஒரே பொண்ணு யாரா இருப்பாங்க அப்படின்னா ராஜோட ஒய்ஃபா தான் இருப்பாங்களா? ஓகே. ஹர் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கேர்ளை பண்றாங்க. அந்த கேர்ளோட மதர் யாரு அப்படின்னா ராஜோட ஒய்ஃப். ஸோ அப்ப அந்த கேர்ள் இருக்காங்கன்னா அந்த கேர்ளோட மதர் யாரு அப்படின்னா ராஜுக்கு ஒய்ஃப். அப்போ இந்த ராஜ் வந்து கேர்ளுக்கு என்ன உறவு வந்திருப்பாங்க? ஃபாதர் வந்திருப்பாங்களா? அப்ப ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் வந்து பி. மேக்ஸிமம் இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே லாஸ்ட்ல இருந்து நீங்க சால்வ் பண்றீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். தமிழ் கம்பேர் பண்றதுக்கு இந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 197. ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ், சி அண்ட் டி ஆர் பிரதர்ஸ், ஏ இஸ் டிஸ் பிரதர். தமிழ்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஏயுடைய மகன், அதாவது ஏ சன் இஸ் டிஸ் பிரதர். How is B related to C? அப்போ எனில் சிக்கு பி வந்து என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸா? ஓகே. ஏ பத்தியும் தெரியாது, நம்மளுக்கு பி பத்தியும் தெரியாது. பட் ஏயும் பியும் என்ன சொல்லிட்டாங்க? பிரதர்ஸ். இவங்க ஃபாதர் யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் சி அண்ட் டி ஆர் பிரதர்ஸ். ஓகே, சியும் டியும் செப்பரேட்டா இருப்பாங்க. இவங்க வந்து பிரதர் சொல்லிட்டாங்க. ஓகே, பட் இவங்களோட பேரண்ட் பற்றியும் நமக்கு தெரியல. அடுத்த க்வெஸ்சன், ஏயோட சன் வந்து டிக்கு பிரதர். அதாவது ஏக்கு ஒரு பையன் இருக்கானா, அவன் டிக்கு பிரதர். அப்போ இவங்க கூட பிறந்த ஒரு சைல்டா தான் இந்த சைல்டும் இருந்திருப்பாங்களா? அப்ப சியும் டியுமே யாரோட பசங்க? ஏயோட பசங்க. ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு சி? அப்ப பி வந்து சிக்கு என்ன வேணும்? அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க. ஸோ ஃபாதர் கூட பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க காமனா என்ன சொல்லுவாங்க? அங்கிள் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. என்ன சித்தப்பா பெரியப்பா அப்படிலாம் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, அங்கிள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 198. ஏ இஸ் பி சிஸ்டர், சி இஸ் பிஸ் பிரதர், டி இஸ் சிஸ் ஃபாதர், இ இஸ் டிஸ் மதர், தென் ஏ இஸ் த என்னன்னு கேட்குறாங்க. ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் தாய், டி என்பவர் சியின் தகப்பன் மற்றும் இ என்பவர் டீன் தாய் என்றால் ஏ என்பவர் டீன். ஏ இஸ் த, ஏ அப்படிங்கிறவங்க டிக்கு என்ன ரிலேஷன் வரும் கேட்குறாங்க. A is B சிஸ்டரா? ஏ அப்படிங்கிறவங்க பியோட சிஸ்டர். ஸோ சிஸ்டர் அப்படிங்கறனால நான் ரவுண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இவங்க பேரண்ட் பத்தி தெரியல. ஏ இஸ் பி சிஸ்டர். நெக்ஸ்ட் சி இஸ் பிஸ் மதர். சி அப்படிங்கிறவங்க பியோட மதர். ஸோ பியோட மதர் தான் சி. இவங்க ஃபாதர் தெரியல. அடுத்து டி இஸ் சிஸ் ஃபாதர். ஸோ சியோட ஃபாதர் யாரு அப்படின்னா டி. ஸோ சியோட ஃபாதர் வந்து மேல ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டேன். இ இஸ் டிஸ் மதர்.
டியோட மதர் யாரு அப்படின்னா இ இஸ் டிஸ் மதர். தென் ஏ இஸ் த ஏ என்பவர் டிக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. அப்புறம் ஏ அப்படிங்கிறவங்க டிக்கு என்ன, அவங்க பொண்ணோட பொண்ணா? அப்ப கிராண்ட் டாட்டர் வருவாங்களா? பேத்தி. ஏ அப்படிங்கிறவங்க டிக்கு அவங்க பொண்ணோட பொண்ணு. சப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 199. ஏ இஸ் பீஸ் பிரதர், சி இஸ் பீஸ் டாட்டர், டி இஸ் சீஸ் டாட்டர், ஏ இஸ் டேஸ் ஆஃப் டி. ஏ என்பவர் பியின் சகோதரன். ஏ இஸ் பீஸ் பிரதரா? ஏ இஸ் பியோட பிரதர். இவங்க பேரண்ட் பத்தி நமக்கு தெரியல. சி இஸ் பீஸ் டாட்டர். பியோட டாட்டர் யாரு அப்படின்னா சி. டி இஸ் சீஸ் டாட்டர். சியோட டாட்டர் தான் யாரு? டி. ஏ இஸ் டேஸ் ஆஃப் டி. அப்ப ஏன்றவங்க யாரு அப்படின்னா அவங்க அம்மாவோட பேரண்டோட கூட பிறந்தவங்க. அப்ப ஏ அப்படிங்கிறவங்க யாரு வருவாங்க? கிராண்ட் ஃபாதர் வருவாங்களா? ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பேரண்ட், ஸோ பேரண்ட்டுக்கு மேல ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது இவங்க யார் வருவாங்க? தாத்தா பாட்டி. ஸோ கிராண்ட் ஃபாதர் வருவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 200. ஏ இஸ் பி சிஸ்டர், சி இஸ் பி சன், டி இஸ் சிஸ் டாட்டர், டி இஸ் டேஸ் ஆஃப் ஏ. டி என்பவர் ஏன். ஓகே. ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் மகன், டி என்பவர் சியின் மகள், டி என்பவர் ஏயின் என்னன்னு கேட்கறாங்க. ஏ இஸ் பி சிஸ்டரா? ஏ அப்படிங்கிறவங்க பிக்கு சிஸ்டர். சி இஸ் பி சன், பியோட சன்னு தான் சி. டி இஸ் சிஸ் டாட்டர், சியோட டாட்டர் தான் டி. டி இஸ் ஏ. ஓகே, ஏக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏக்கு டீன்றது ஃபீமேல், ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. ஸோ கம்பல்சரி யாராக இருந்திருப்பாங்க? கிராண்ட் டாட்டராக இருப்பாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Thank you.